ஓகே கார்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ப்ரோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு சூப்பராக நம்ம ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ உங்களுக்கு சூப்பராக கிளியரான ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் அவங்களே உங்களுக்கு சிக்னல் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல என்ன முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, ஃப்ரேக் பிரேக் அவுட்டே கிடையாதுங்க. ஃப்ரேக்கான ஒரு சிக்னல் கிடையாது. நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிதுங்க. ஓகே, ஸோ நான் கிளீனாக பேக் டெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக பேக் டெஸ்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ எனக்கு வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு, நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க ப்ரோ, நான் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இப்போ சொல்கிறேன். ஸோ நான் வந்து நோட்டை நான் ஏறி வச்சுருக்கேன். நான் அடுத்து தான் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா, நோட்டை ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகேவா? நோட்டை ஃபோட்டோ எடுத்து அதை நான் வாட்ஸ்அப்பில் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுமா, நான் நோட்டை போட்ட கால் கேட்டிங் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு வைப்போம் ப்ரோ. ப்ரோ இங்கே வந்து எப்படி போய் நம்ம எந்த எடுக்கணும், எங்கே எஜி தாகணும் அப்படின்னு நான் கிளீனாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரன்ஸ் சிறப்பாக இருக்கேன். நான் ஏன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 1st காட்டுறேன், சைட் வேஸ்லேருந்தே நான் காட்டுறேன். ஏன்னா நீ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் ஆவீங்க. இப்போ இங்கே வந்து பாருங்க ப்ரோ. ப்ரோ எங்கே ப்ரோ என்ட்ரி எடுக்கணும், எப்படி என்ட்ரி எடுக்கணும் ப்ரோ? ப்ரோ உங்களோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ எல்லாமே நீ ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ எங்கே ப்ரோ, இங்கே வந்து பாருங்க ப்ரோ. முக்கியமான ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இங்கே தான் ப்ரோ. இங்கே வந்து பாருங்க ப்ரோ, மார்க்கெட்டு இந்த நடுவு ஒரு கோடு இருக்கா ப்ரோ, தெரியுது அவங்க வைப்பாங்க. இந்த நடுவு ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்கன்னா, பிளாக்காக ஒரு கோடு இருக்கா, இந்த கோட்டுக்கு மேலே இஎம்ஐ மேலே போச்சுன்னா அவங்க காய், இந்த கோட்டு கீழே மார்க்கெட்டுனா புட்டு. ஸோ இது என்ன ப்ரோ, ப்ளூ கலர் இருக்குது, ரெட் கலர் க்ரீன் கலர் இருக்குது ப்ரோ, என்ன அதான் வந்து அந்த மார்க்கெட் மேலே போகப்படா கீழே போகப்படான்னு சொல்லிட்டு வால்யூம் அதிகமாக இருக்கா ஐயா, அதுக்கேற்றமே மூமெண்ட் இருக்குமா ஐயா. ஸோ அதை தான் அவங்க வந்து எங்கள் நோட் பண்ணி காட்டுறாங்க ப்ரோ. இது சூப்பராக ஒர்க் ஆகுது காஷ். ஓகே, ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்க, இங்கே தான் கிராஷ் ஆகுது கரெக்டாக ப்ரோ. இந்த இஎம்ஏ சாரி இந்த கோடை இப்போ தான் இங்கே உடைக்குது ப்ரோ. ஓகே, இந்த கேண்டல் யோ என்ட்ரி ப்ரோ. ப்ரோ யோ ப்ரோ ஸ்டாப் ஆஸ் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ, என்ன பொறுத்தவரைக்கும் 5 points ப்ரோ. என்ன பாருங்க, 5 points SI 15 points டார்கெட் ப்ரோ, போடும் ப்ரோ. ஓகேவா? ஸோ என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எது பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி தான் நான் பார்ப்பேன். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் 5 ரூபாய் ஸ்டாப் லாஸ் இருக்கணும், 15 ரூபாய் டார்கெட் இருக்கணும். ஸோ அதுதான் எனக்கு முக்கியம். ஏன்னா நீங்கள் அப்போ தான் என்ன பண்ணுவீங்க, ப்ராஃபிட்டை நீங்கள் ஓவராக நீங்கள் ஓவர் ட்ரேடிங் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகக்கூடாது. ஸோ அதுதான் என்ன எய்ம், அதுக்கு நீங்கள் ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு மினிமம் 1 to 2 entry அதுக்கு மேலே ட்ரை பண்ணாதீங்க. ஓகேவா? க்ளீனாக ஒர்க் ஆகுது. இப்போ இங்கே வந்து பாருங்க ப்ரோ, இங்கே வந்து பாருங்க. ஸோ இப்போ மார்க்கெட் நீங்கள் என்ட்ரி ஆகுது ப்ரோ, நான் என்ட்ரி ஆகணுமா கிடையாது ப்ரோ, நான் இந்த ரெட் கலர் கோடு இருக்கா. ஸோ அப்போ நீங்கள் புட்டே ஃபோக்கஸ் பண்ணணும். அதுவே நீங்கள் க்ரீன் கலர் கோடு இருந்துச்சு, நீங்கள் தைரியமாக இந்த காண்டுக்கு மேலே ஹை போயிருக்கலாம். இப்போ அது எங்கே உடையுது ப்ரோ, இந்த உடையுது ப்ரோ கரெக்டாக. ஸோ அப்போ இந்த கேண்டல் ஹைக்கு மேலே மார்க்கெட் போயிருந்துச்சுன்னா நீ கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம், மேலே போயிருக்கலாம். பட் போல இப்போ இங்கே வாங்க ப்ரோ, இங்கே வந்து பாங்க மார்க்கெட் என்ன ஆகுது, டவுன் ஆகுது ப்ரோ கரெக்டாக ப்ரோ. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாங்க இங்கே பிரேக் அவுட் ஆகுது ப்ரோ கரெக்டாக. ஸோ இங்கே ஓகே, இங்கே போய் நம்ம என்ன பண்ணுறோம், புட்டை பை பண்ணுறோம் ப்ரோ. ஓகே, இந்த கேண்டல் யோ ப்ரோ, புட்டு பை பண்ணுறோம். நல்ல ஒரு ப்ராஃபிட் ப்ரோ, 15 points டார்கெட் நீங்கள் கேட்ட மாதிரி குட்டிச்சா ப்ரோ. ப்ரோ நான் பேக் டெஸ்ட் பண்ணிட்டேன் ப்ரோ, கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ப்ரோ, பயமாக ஒர்க் ஆகுது ஸ்ட்ராட்டஜி. ஸோ நான் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நான் ஃபோக்கஸ் பண்ணி இந்த நிறைய ஸ்ட்ராட்டஜி நிறைய இண்டிகேட்டர் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம எல்லாமே சொல்லக்கூடாது. ஸோ சில இண்டிகேட்டர் மட்டும், யூஸ்ஃபுல்லான இண்டிகேட்டர் மட்டும் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறையா பேர் வந்து கமெண்ட்ஸாக வருது. ஸோ இந்நேரத்தை சொல்லிட்டு எனக்கு தெரியுங்க. ஓகே, ஸோ பரவாயில்ல, என்னோடய விஷயத்த நான் தெளிவாக பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யாராவது ஓய்ட்டு எனக்கு ப்ராஃபிட் பண்ணாக்கோ சந்தோஷம் தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்க ப்ரோ, இங்கே கிராஷ் ஆகுது ப்ரோ. நான் இங்கே கால் இங்கே நீங்கள் இந்த கேண்டலுக்கு மேலே மார்க்கெட் போயிருந்தால் தைரியமாக நீங்கள் கால் பை பண்ணிக்கலாம். எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்க, இந்த கிராஷும் இஎம்ஐ மேக்கெட் மேலே மேலே போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் இங்கேயும் க்ரீன் கலராக இருந்திருக்கு. இன்றைக்கு மேலே போயினா தைரியமாக போயிருக்கலாம், பட் மார்க்கெட் போகலை. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்க ப்ரோ, மார்க்கெட் பாருங்க, இங்கே இங்கே உடையுது கரெக்டாக. இதோ பாருங்க ப்ரோ, இங்கே கிராஷ் வரும் ப்ரோ கரெக்டாக. எங்கே இங்கே, அப்போது இங்கே வந்து பாருங்க, நம்ம என்ட்ரி எங்கே ப்ரோ, நல்லா ஜூம் பண்ணி பாருங்க ப்ரோ. நான் ஏன் உங்களுக்கு வந்து இப்போ A to Z சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இங்கே வந்து பாருங்க ப்ரோ. இங்கே ஒரு விஷயம் இருக்குது ப்ரோ, இதோ தெரியுது அவங்களுக்கு. ஓகே ப்ரோ, இங்கே வந்து பாருங்க, இங்கே ஒரு இங்கே உங்களுக்கு ஒரு பாக்ஸ் தெரியுது பாருங்க, தெரியுது அவங்களுக்கு. இங்கே வந்து பாருங்க, அந்த கலர் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, டோக்கு பாங்க, டோ ஒன்று இருக்குது பாங்க. இது ஒரு கேண்டல், இது ஒரு கேண்டல் இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் எங்கே கிராஷ் ஆகுது, இங்கே கிராஷ் ஆகுது, இந்த கேண்டல் யோ ப்ரோ. ஓகேவா ப்ரோ? மூமெண்ட்டே பாய முடிஞ்சிச்சு. ஆமாம், மூமெண்ட்டு முடிஞ்சிச்சு. நீ நினச்சிங்கன்னா தோ ஒரு கேண்டல் இருக்குது, பட் அது எங்கே முழுசாக கிராஷ் ஆகுது பாங்க ப்ரோ. இங்கே தான் ப்ரோ விஷயம் ஆரம்பிக்குது. ஓகே, கரெக்டாக பாருங்க, இங்கே தான் உயிரை வருது.
ஸோ இந்த கேண்டல் லோ தான் என்ட்ரி நம்பர், ஓகேவா? நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னா, 5.5 எஸ்எல் நான் உங்கள் பெருசாக வைக்க சொல்லியா, ஜஸ்ட்டு 5.5 தைரியமாக நீங்கள் போங்க, ஓகேவா? ஸோ நான் எது பண்ணால் உங்கள் நல்லதுக்கு தான் நான் பண்ணுவேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், நான் அப்படியே உங்களை விட்ட மாட்டேன், ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், நல்ல ப்ராஃபிட்டாக ப்ரோ. அப்போ இங்கே வாங்க ப்ரோ, கேண்டல் எங்கே ப்ரோ கிராஷ் ஆகுது? இங்கே ஆகுது ப்ரோ, கரெக்டாக இந்த கேண்டல் ஹை ப்ரோ. அங்கே மட்டும் இல்லாமல் க்ரீன் கலர் கோடும் மாறுது ப்ரோ. நீங்கள் ஐ மார்க்கெட்டே நான் ஒர்க் பண்ணிவிட்டேன், ஐ மார்க்கெட்டே நீங்கள் பாருங்கள், ஓகேவா? இங்கே நீங்கள் நான் நேரத்தை போட்டுக்க வேண்டியது, பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போகிறேன், இங்கே வாங்க. ஸோ இங்கே வந்து பாருங்க ப்ரோ, இங்கே உடையுது ப்ரோ, கரெக்டாக? ஸோ இந்த கேண்டல் ஹை ப்ரோ, இங்கே உடையுது, இங்கே உடையுது ப்ரோ, டோப்பாங்க, இங்கே இங்கே தான் ஏறுது கேண்டல். ஸோ இந்த கேண்டல் ஹை ப்ரோ, சூப்பரான ஒரு ப்ராஃபிட் ப்ரோ, க்ளீனாக ஒர்க் ஆகுது ப்ரோ ஸ்ட்ராட்டஜி, ஓகே? ஒரு நாளைக்கு 2 entry கொடுத்தாலும் சூப்பராக கொடுக்குது, கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ரோ. இங்கே வந்து பாருங்க ப்ரோ, இது க்ளீன் இந்த கோடு உடைக்கிது, அது மட்டும் இல்லாமல் ரெட் கலர் ஆயிடுச்சு. அப்போது நம்ம என்ட்ரி எங்கே ப்ரோ? இந்தமாங்க இந்த கேண்டல், ஓகேவா ப்ரோ? ஒரு என்ட்ரி கீழே காமிக்குது ப்ரோ, ஒரு இந்தமாங்க. நீ நினச்சிங்கன்னா இங்கே கூட எடுத்துக்கலாம், இந்த கேண்டல் யோ எடுத்துக்கலாம், பட் மார்க்கெட் எங்கே உடையுது? இங்கே தான் உயிரை வருது, விஷயம் இங்கே தான் வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கேண்டல் யோக்கும் நீ எடுக்கலாம், இங்கே ப்ரோ நான் இந்த கேண்டல் எடுக்கிறேன், இருங்க, பிரச்சனையே கிடையாது, ஓகேவா? ஸோ நான் எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணுங்கள், ஓகே? பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். இங்கே வாங்க ப்ரோ, இங்கே வந்து பாங்க ப்ரோ, மார்க்கெட் பாங்க ப்ரோ, காய வாட்சஸ் விட்டுருங்க, இங்கே வாங்க, இங்கே பாங்க ப்ரோ. ஸோ நான் இங்கே ப்ரோ, இப்போ இங்கே பத்துக்கு நான் போய் எடுக்கலாமா? என்ன கேட்டால் நான் வேணாம்னு சொல்லுவாங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்று தான் தெய்வாங்க, தெய்வம் இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி பண்ணிட்டு இருக்காருங்க, ஓகேவா? ரைட், என்ன ப்ரோ? ஓகே, இப்போ இங்கே வாங்க ப்ரோ, இங்கே உடையுது, கரெக்டா? எங்கே ப்ரோ? இங்கே உடையுது ப்ரோ. ஸோ இந்த கேண்டல் யோ எம்எல் என்ட்ரி ப்ரோ, கிளியரா ப்ரோ? கிளியர், ரைட்டு ப்ரோ. இந்த கேண்டல் என்ட்ரி 5.8 ப்ரோ, சூப்பராக ஒர்க் ஆகுது ப்ரோ, சரிங்களா? ஸோ நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ரோ. இப்போ இங்கே உடைக்குது, இங்கே போகலாமா? எங்கே ப்ரோ? இங்கே உடைக்குது, ஓகேவா? இந்த இங்கே மேலே ஏறுது ப்ரோ, இந்த கேண்டல் ஹை நான் போனேன். ஸோ இங்கே நம்ம போனோம், நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் இட்டு ப்ரோ, கரெக்டாக? இங்கே கேண்டல் ஹைக்கு நம்ம போனோம், ஸ்டாப் லாஸ் இட்டு, ஒன்றும் பிரச்சனை. அப்படியே இங்கே வாங்க ப்ரோ, நமக்கு 5.0 எஸ்ஐ, ஆனால் டார்கெட் வந்து 15 points, அதுதாங்க விஷயமே. நீங்கள் ஒரு நாள் ஒரு 2 trade பண்ணாக்கோ, ஒரு டைம் நீங்கள் ப்ராஃபிட் ஆனாலும் ஓவரால் நீங்கள் ப்ராஃபிட் எடுப்பீங்க ப்ரோ, ஓகே? கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க ப்ரோ, கண்டிப்பாக. இங்கே வந்து பாருங்க ப்ரோ, மார்க்கெட் இங்கே உடையிறா ப்ரோ, இந்த கேண்டல் யோ என்ட்ரி ப்ரோ, ப்ரோ க்ளீனாக ஒர்க் ஆகுது மேடம், 15 points தாராளமாக கொடுப்பா, நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இன்னும் டவுட்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ரைட்டு, இங்கே வந்து பாருங்க ப்ரோ, இங்கே வந்து பாருங்க ப்ரோ. இப்போது இங்கே இங்கே ஏறுது ப்ரோ, கரெக்டாக? ரைட்டா ப்ரோ? இங்கே ஏறுதா? இங்கே வந்து பாருங்க ப்ரோ, மார்க்கெட் இங்கே உடச்சி மேலே ஏறுது. ஸோ இந்த கேண்டல் ஹை என்ட்ரி ப்ரோ, இங்கே வாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், சரி ஓகே, மார்க்கெட் மேலே போகணும்னு போவோம், பட் மார்க்கெட் நமக்கு எஸ் ஆகிட்டு, பிரச்சனையே கிடையாது விடுவா, பிரச்சனையே கிடையாது, ஃப்ரீயாக விடுங்க ப்ரோ. நமக்கு நான் ஏன் உங்களுக்கு வந்து நான் அட்டின் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு டிஸ்கவுண்ட் ரிவா இதுதான் வந்து 1:2 தாங்க, 1:3ங்க, அதுதான் மேட்டரு. என்னமாங்க, எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 5 points தான், ஆனால் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 15 points, கரெக்டாக? டார்கெட்டு 15 points, அதுதாங்க மேட்டரு. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 trade எடுத்தால் கூட உங்களுக்கு 500 தான் லாஸ், அந்த 2 trade ஒரு தேருக்குமா ப்ராஃபிட்டாக வராது, கண்டிப்பாக வருங்க, ஓகேவா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீ ஓவராக நீ ட்ரேட் பண்ணால் கூட நீ ப்ராஃபிட் தான் இருப்பீங்க, ஓகேவா? ஸோ எதனா ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் க்ளீனாக ஃபாலோ பண்ணுங்க ப்ரோ, உங்கள்கிட்ட கேட்கறது நான் அதுதான், ஓகேவா? இங்கே வந்து பாங்க, இந்த மார்க்கெட் கொஞ்சம் கீழே வாமே வந்துட்டா திருப்பி மேலே கேஷு, ஓகேவா? ஸோ இங்கே வாங்க ப்ரோ. இப்போ எங்கே இப்படி அனுப்பிச்சிருக்கணும், இந்த கேண்டல் கரெக்டாக ப்ரோ? கரெக்டு, என்ன கேண்டல்? இந்த கேண்டல் ஹை எடுத்து வைப்போம் ப்ரோ, இந்த கேண்டல் ஹை எடுத்து வைப்போம், ரைட்டு. மார்க்கெட் நமக்கு எஸ்ஐ ஆகிடும், பிரச்சனை கிடையாது, ஆனால் ரீட்டர்ஸ் ஆகியா மட்டும்தான் நல்லா ப்ராஃபிட். ஆமாம் தானே? இப்போ இங்கே வாங்க, நெக்ஸ்ட் டே வாங்க, நெக்ஸ்ட் டே வாங்க, இங்கே பாங்க ப்ரோ, இங்கே கிராஸ் ஆகுதா? ரைட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலையாக இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? இங்கே ஒயிட் கலையாக இருக்குது. ஸோ நான் செட்டிங்ஸ் நான் ஃபஸ்ட்டு மாற்றினேன், நீங்கள் நான் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் காமிச்சிருக்கேன், ஓகேவா ப்ரோ? என்ன இண்டிகேட்டர் ப்ரோ இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே வாங்க, இங்கே வந்து பாருங்க ப்ரோ, இதான் ப்ரோ இண்டிகேட்டர், ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே போயிட்டு அல்டிமேட் என்ன பாருங்க, UNTI டோருக்கு பார்த்தீங்க ப்ரோ, டோருக்கு பாங்க. ஸோ நிறைய பேர் என்ன கே ப்ரோ, செட்டிங்ஸ் வாங்கவே அப்படின்றீங்க, செட்டிங்ஸ் வந்து வீடியோ லாஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் கரெக்டாக வெயிட் பண்ணிப்பாங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுதான் நான் சொன்னேன், ஸ்கிப் பண்ணாமல் விஷயத்தை மட்டும் பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்ஸாக பாருங்கன்றேன். ஸோ இது ப்ரோ,
ஓகேவா? ஸோ இது இது போட்டுறீங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டேன் ப்ரோ, இது போட்டிங்கன்னா அது வந்துச்சுமாங்க. ஓகேவா? ஸோ அது வந்துடும். ஸோ செட்டிங்ஸ் என்ன பண்ணுமா? வேண்டாம். ஓகேவா? செகண்ட் இங்கே வாங்க. செகண்ட் செட்டிங் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க. இங்கே வந்து QQE, ஓகே, MOD டோ இருக்கா ப்ரோ? இது கிளிக் பண்ணிக்கா ப்ரோ. சிம்பிள் ப்ரோ, செட்டிங்ஸை நீங்கள் எதுவுமே மாற்றிட்டாங்க. ஸோ நான் நடுவில் போய் என்ன பண்ணுறேன், இங்கே போய் செட்டிங்ஸை மாற்றிடுறேன். ரைட். ஸோ இப்போ நடு மஞ்சக்காய் ஒன்று இருக்குது, அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டால், இதே வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கான், இன்னும் கம்மியாக இருக்கு, ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் தான் அது எல்லோவாக காமிக்குது. ஸோ அப்போ ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கிறத நீங்கள் வாங்க வேண்டாம். இந்த ப்ளூ அண்ட் ரோஸ் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நல்லா ஒர்க் ஆகுது ப்ரோ. இந்த நடு அந்த மஞ்சள் இந்த நடு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நான் காமிக்கிறேன். எங்கதாது இந்த கோடு தான் இம்பார்ட்டனே, இது தான் மேட்டரே. ஓகே, சிம்பிளாக சொன்னால் இது தான் மேட்டர். இந்த கோட்டுக்கு மேலே மார்க்கெட் மேலே போகாமல் நீங்கள் கால் போகணும், இந்த கோட்டுக்கு கீழே மார்க்கெட் கீழே ஆமாம் நீங்கள் புட்டு போகணும். ஆனால் இங்கே ரெண்டாவது இம்பார்ட்டண்டான விஷயம், இங்கே இந்த கோடு என்ன சொல்லுது பாருங்கள். கிரீன் கலர் என்றது மார்க்கெட் மேலே போகணும்னு அர்த்தம், இங்கே ரெட் கலர் மார்க்கெட் கீழே போகணும்னு அர்த்தம். ஸோ அதுக்கு தான் நம்ம அந்த வால்யூம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், அந்த வால்யூம் பார்க்கும்போது பிரச்சனை இருக்கேன். இப்போ நீங்கள் போய் பை பண்ணுறீங்க, எங்கே எங்கே ஏறுது மார்க்கெட்டு, இங்கே ஏறுது கரெக்டா, இங்கேயா இங்கேயா, ரைட். ஸோ இந்த கேண்டல் ஏறுது, அப்போது நீ என்ன பண்ணுவீங்க, இந்த கேண்டல் ஹைக்கு மேலே போகலான்னு போவீங்க, பட் உங்களுக்கு எஸ் ஆகிட்டோம். அதுவே நீங்கள் இந்த வால்யூம் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை காட்டும், இங்கே தம்பி போவார அப்படின்னு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மூமெண்ட்டு இந்த பாங்க, செம்ம மூமெண்ட்டு. இங்கே கேண்டல் இங்கே உடைக்குது, இந்த கேண்டல் யோ என்ட்ரி கரெக்டாக, இந்த கேண்டல் யோ தான் மாயமான ஒரு ப்ராஃபிட். ஸோ க்ளீனாக ஒர்க் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ காய்க்கிறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ்.